கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். மெடிக்கல் மிஷினரி மேனுவல் புத்தகத்திலிருந்து முதல் அதிகாரத்துல சொல்லப்பட்ட பாடங்களை பார்க்க போறோம். இந்த முதல் அதிகாரத்துல இந்த மெடிக்கல் மிஷினரி ஒர்க், அதாவது மருத்துவ ஊழியம் எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு, அதுவும் கடைசி காலத்துல இது ஏன் அவ்வளோ முக்கியமானது, நம்ம மீதமான சபைக்கு இது ஒரு முக்கியமான செய்தியா இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை தான் பார்க்க போறோம். எங்க பார்த்தாலும் அழிவுகளும் நாசங்களும் மோசங்களும் பெருகி இருக்கிறத நம்ம பாக்குறோம். உலகத்தின் கடைசி காலங்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காலத்துல நாம ஆண்டவருடைய சத்தியத்தை பத்தி சொல்ல வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த சத்தியத்தை சொல்வதற்கு மருத்துவ ஊழியமே மிகவும் பிரயோஜனத்தை கொடுக்கறதா இருக்குது. அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கிற மனிதர்களுக்கு மூன்று முக்கியமான தேவை இருக்கு. அது என்னன்னா, முதலாவதா பாவத்தை ஜெயிக்க வேண்டும். பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால செய்யாம இருக்க முடியல, இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு ஏதாவது வல்லமை கிடைக்காதா அப்படின்னு ஏங்காத மனிதர்களே கிடையாது. இரண்டாவதா சாத்தானின் சோதனையை மேற்கொள்ளணும். சாத்தானுடைய பிரச்சனையினால போராட்டத்தினால ஒவ்வொரு மனிதனும் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. அவனை எப்படியாவது ஜெயிக்கணும், அவனுடைய வல்லமையை மேற்கொள்றதுக்கு எங்களுக்கு ஏதாவது வல்லமை கிடைக்காதான்னு ஒவ்வொரு மனிதனும் தீவிரமா தேடிக்கொண்டிருக்கிறத பாக்குறோம். மூன்றாவதா ஒரு நிம்மதியான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, நிம்மதியான தூக்கம், ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கை, இதை எதிர்பார்க்காத மனிதர்களே கிடையாது. இந்த மூன்று முக்கியமான தேவைகளையும் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில இருந்தப்ப நிறைவேற்றினாரு. இயேசு கிறிஸ்துவானவர் தான் ஒரு பெஸ்ட் இவாஞ்சலிஸ்டாகவும் முதல் மெடிக்கல் மிஷினரியாகவும் இருந்தாரு. அவர் எப்படி அந்த ஊழியத்தை செய்தாருன்னு பாக்கலாமா? இயேசு கிறிஸ்துவானவர் செய்த ஊழியத்திலிருந்து சில முக்கியமான பாடங்களை பார்க்க போறோம். ஐந்து முக்கியமான பாடங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவதா, இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். பரலோகத்துல அவருக்கு எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா சந்தோஷமும் கிடைச்சிச்சு. எந்நேரமும் தூதர்கள் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர்னு வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அத்தனையும் இழந்து விட்டு, அத்தனையும் விட்டு விட்டு அவர் நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு. பாவ மனிதர்களாகிய நம்மை மீட்பதற்காக பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை தருவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இருந்த இடத்தை விட்டுட்டு மனிதர்களாகிய நாம இருக்கிற இடத்துல வந்தாரு. இயேசு கிறிஸ்துவானவர் செய்த இந்த ஊழியத்தை இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் செய்யறோம்? நாம இருக்கிற இடத்திலேயே இருந்தா மனிதர்களுடைய தேவைகளை சந்திக்க முடியுமா? மனிதர்கள் படுகிற கஷ்டத்துல அவங்களோட நாமளும் பங்கு பெறுகிறவர்களா இருக்கணும். அவங்க இருக்கிற இடத்துல போய் அவங்களோட உறவாடி அவங்களோட நல்ல தொடர்பு வைத்துக் கொள்ளும் போதுதான் அவங்களுடைய தேவைகளை நாம சந்திக்க முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இரண்டாவதா, இயேசு கிறிஸ்துவானவர் சரீர தேவைகளை நிறைவேற்றுகிறவராக இருந்தார். இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல அவர் பல்வேறு இடங்களுக்கு சுற்றி திரிந்தாரு. வியாதி உள்ளவங்களை சுகமாக்குனாரு. பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு பிசாசை விரட்டி விடுதலையை கொடுத்தாரு. உணவு தேவைகளை சந்தித்தாரு. மனப்பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வை கொடுத்தாரு. இன்றைக்கு நம்ம இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோமா? நாம வெறுமனே பிரசங்கம் பண்றதுனால மக்களுடைய தேவைகளை சந்திக்க முடியுமா? தேவையில இருக்கிற மனிதர்கள் அவங்களுடைய சரீர தேவைகளை நம்ம சந்திக்காம வெறுமனே போதனை பண்றதுனாலயும் பிரசங்கம் பண்றதுனாலயும் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு உணவு அளிக்கிறத காட்டிலும் ஒரு சிறந்த ஊழியம் வேற எதுவாகவும் இருக்காது. மூன்றாவதா, இயேசு கிறிஸ்துவானவர் மக்களோடு அதிகமாக நேரம் செலவிடுகிறவரா இருந்தார். இந்த பூமியில இருந்த காலத்துல அவருக்கு இளைப்பாடுறதுக்கு கூட நேரம் கிடைக்கல. எங்கும் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராகவே இருந்தார். அவருக்கு எப்பொழுதும் அவரை சுற்றி மனிதர்கள் அவரை பின்தொடர்ந்துகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோமான்றத சிந்தித்து பார்ப்போம். ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும்னு வாஞ்சியோடு இருக்கிற நாம அதுக்காக எவ்வளவு நேரம் செலவிடுறோம்? ஒரு ஆத்மாவை நம்ம நிச்சயமாகவே ஆதாயப்படுத்தணும்னு முயற்சி பண்றோம்னா அவங்களோட அதிகமான நேரம் செலவிடுகிறவர்களாக நாம இருக்க வேண்டும். நாலாவதா, இயேசு கிறிஸ்துவானவர் சுயநலமற்றவராக இருந்தார். அவருக்குரிய வல்லமைகள் எல்லாவற்றையும் மக்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காகவே பயன்படுத்தினாரு. அவருக்கு பசி எடுத்தப்ப கூட அவர் எந்த அற்புதத்தையும் செய்யல. ஆனா மக்கள் பசியோடு இருக்கும்போது தன்னுடைய அற்புதத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு உதவி செஞ்சாரு. இன்னைக்கு நமக்கும் கூட ஆண்டவர் கல்வி கொடுத்திருக்கிறாரு, நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு, செல்வத்தை கொடுத்திருக்கிறாரு, சமுதாயத்துல நல்ல அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம மக்களுக்கு என்ன சேவை செய்யறோம்? ஊழியத்துக்கு ஏதாவது உதவி செய்யறோமா? சிந்திச்சு பார்ப்போம். தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் அவருக்கு இருந்த எல்லாவற்றையுமே மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவே பயன்படுத்தினாரு. நாம இன்னைக்கு எப்படி செயல்பட்டு இருக்கிறோம்ன்றதை யோசிச்சு பார்ப்போம். ஐந்தாவதா, இயேசு கிறிஸ்துவானவர் தாழ்மையுள்ளவரா இருந்தார். இந்த அண்ட சராசரத்தையும் அகிலத்தையும் படைத்த தேவன் அவர். அவர்கிட்ட எல்லா வல்லமையுமே இருந்தது. ஆனா அவர் தாழ்மையோட மனிதர்களுக்கு சேவையை செய்தார். மருத்துவ ஊழியர்களாகிய நாம ஒவ்வொருவருக்கும்
இந்த தாழ்மை மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த ஐந்து விஷயங்களையும் நம்ம ஊழியத்துல நம்ம பயன்படுத்தும் போது ஒரு சிறந்த மருத்துவ ஊழியராக நாமளும் கூட பிரகாசிக்க முடியும். இதோட இயேசு கிறிஸ்துவானவருடைய ஊழியம் முடியல. அவர் எல்லா இடத்துலயும் அற்புதங்கள் செய்து கொண்டே இல்ல, சில இடங்கள்ல. உதாரணத்துக்கு ஒரு பார்வையற்றவரை குணமாக்கும் போது அவங்க கண்களை திறப்பதற்கு மண்ணை எடுத்து அதுல உமிழ்ந்து குழப்பி கண்கள்ல பூசி அது போய் தண்ணியில கழுவ சொல்றாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இயேசு கிறிஸ்துவானவர் சில எளிய குறிப்புகள், சில எளிய ரெமெடிஸை வந்து பயன்படுத்துறாரு. அதே மாதிரிதான் நம்ம மருத்துவ ஊழியத்திலயும் கூட சில எளிமையான மருத்துவ விஷயங்களை நம்ம பயன்படுத்தலாம். அதன் மூலமா வியாதியிலிருந்தோ நோய்களிலிருந்தோ விடுதலை பெற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததா இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு முக்கியமான வேலையை செய்தார். அது என்னன்னா, பாவமே வியாதிக்கும் மரணத்துக்கும் காரணம் என்பதை அடிக்கடி மக்களுக்கு எடுத்து சொன்னார். ஒவ்வொரு டைமும் குணமாக்கும் போதும் நீ பாவம் செய்யாதே, அதிகமான கேடு உனக்கு வராதபடிக்கு இனிமேல் பாவம் செய்யாதேன்னு சொல்லி சொன்னார். பாவத்தின் விளைவே மரணம். பாவத்துடைய விளைவாதான் வியாதிகளும் பிரச்சனைகளும் பெருகி போயிருக்கிறது. அதனால ஒரு மனிதன் தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் போது, பாவம் செய்யாமல் இருக்கும் பொழுது, நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்தோடையும் நல்ல சமாதானத்தோடையும் மரணத்திலிருந்து, அதாவது நித்திய மரணத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்ள முடியும். இதை இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஊழியம் செய்யற எல்லா இடத்துலயுமே மக்களுக்கு புரியும்படி எடுத்து சொன்னார். இப்படியாக நாமும் கூட ஆரோக்கிய பிரமாணங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, மருத்துவ ஊழியத்தை செய்யும் பொழுது தேவனுடைய கட்டளைகளை சொல்லித்தர வேண்டியதும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒருத்தவங்களுக்கு நோயை குணமாக்குவதோட நம்மளுடைய வேலை முடியல, அவங்க நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் நம்ம சொல்லித்தருகிறவர்களாக இருக்க வேண்டும். அவங்கள ஹெல்த் பிரின்சிபல்ஸ் கொடுத்து எஜுகேட் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பம்போதுதான் அவங்க பெற்றுக்கொண்ட சுகத்தை, அவங்க பெற்றுக்கொண்ட ஆரோக்கியத்தை அவங்க தொடர்ந்து கடைபிடிக்க முடியும். இப்படியாக நம்ம இந்த மருத்துவ ஊழியத்தை செய்யும் பொழுது அநேகர் தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அது ஏதுவாக இருக்கும். இந்த மருத்துவ ஊழியம் மாபெரும் ஆன்மீக போராட்டத்திலையும் ஒரு பங்கு வகிக்குது. அது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? தேவனுக்கும் சாத்தானுக்கும் எதிராக நடந்துட்டு இருக்கிற இந்த யுத்தத்துல சாத்தான் தேவன் வந்து ரொம்ப கொடூரமானவர், அவருடைய கட்டளைகள்லாம் ரொம்ப கடினம், அதை மக்களால கடைபிடிக்க முடியாதுன்னு குற்றம் சாட்டினான். ஆனா தேவனுடைய கட்டளைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. நம்ம சந்தோஷமா சமாதானமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவைகள் தான் மிகவும் பிரயோஜனமா இருக்குது என்பதை உண்மையா தேவனுடைய கட்டளைகளை கடைபிடித்த ஒவ்வொருத்தராலையும் சாட்சி பகர முடியும். சோ இப்பேற்பட்ட ஒரு அருமையான மருத்துவ ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த மருத்துவ ஊழியத்துல இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்கிறதுனாலதான் இந்த கடைசி காலத்துல ஒவ்வொருவரும் இந்த மருத்துவ ஊழியம் செய்வதற்கு என்கரேஜ் பண்ணப்படுறாங்க. தேவன் தாமே நாமும் ஒவ்வொருவரும் இந்த மருத்துவ ஊழியத்தை சிறப்பாக செய்ய உதவி செய்வாராக. ஆமேன்.